வணக்கம் அண்ட் வெல்கம் டு TamilSquad யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம M416 அண்ட் UMP9 அட்டாச்மெண்ட் கைட் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. லாஸ்ட் வீடியோ நான் AKM அண்ட் Car98 அட்டாச்மெண்ட் கைட் பண்ணியிருந்தேன். அதில் அதிகமாக கேட்டிருந்தது M416 UMP9 தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து M416 டோட்டலாக 5 அட்டாச்மெண்ட் இருக்குது. மசில் அட்டாச்மெண்ட், ஃபோர் கிரிப் அட்டாச்மெண்ட், மேக் அட்டாச்மெண்ட், ஸ்டாக் அட்டாச்மெண்ட் அண்ட் ஸ்கோப் அட்டாச்மெண்ட். மசில் அட்டாச்மெண்ட்டில் எது பெஸ்ட்னா காம்பன்சேட்டர். ஃபோர் கிரிப் அட்டாச்மெண்ட்டில் ஃபோர் கிரிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபோர் கிரிப்பும் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஸ்ப்ரேக் பெஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னா, ஒன்று வந்து தம் கிரிப், செகண்ட் வந்து ஆங்கிள் ஃபோர் கிரிப். இது ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்புறம் மீடியம் ரேஞ்ச் ரெண்டுலேயுமே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரீகாயில் கம்மி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மேக் அட்டாச்மெண்ட். மேக் அட்டாச்மெண்ட்டில் பெஸ்ட்டு வந்து எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக் ட்ரா 4AR. அது போட்டிங்கன்னா ரீலோடிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு கெப்பாசிட்டி 10 புல்லட்ஸ் அதிகமாகும். 40 புல்லட்ஸ் இருக்கும் உங்கள் மேக்கில். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஆரில் வந்து ஸ்டாக் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸ்டாக் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் டாக்டிக்கல் ஸ்டாக் இதுக்கு போட்டுக்கலாம். அது வந்து கன்னோட ரீகாயில் அண்ட் ரீகாயில் பேட்டர்னை கம்மி பண்ணும். ரீகாயில் பேட்டர்ன்ற நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஏம் பண்ணாமல், ஏடிஎஸ் ஏம் டவுன் ஸ்கோப் பண்ணாமல் நீங்கள் சும்மா ஷூட் பண்ணிங்கன்னா, ப்ரே பண்ணிங்கன்னா, அந்த புல்லட் ஹிட் ஆகும்ல, ஸ்ட்ரைட்டாக போய் விட்டத்தை ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் அதை ரவுண்டாக சுற்றி சுற்றி ஹிட் ஆகும்ல, அதுதான் அந்த ரீகாயில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது காம்பன்சேட்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ரீகாயில் பேட்டர்ன் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு எனிமே ஹிட் பண்ணிங்கன்னா அவன் மேலே 4 ஹிட் 5 ஹிட்டாக ஹிட் ஆகும். அதுவே நீங்கள் காம்பன்சேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு சப்ரஸரோ அப்படின்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் பண்ணாமல் ஷூட் பண்ணிங்கன்னா சென்டராக ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஷார்ட்ஸ்லாம் சுற்றி தான் ஹிட் ஆகும். ஸோ எனிமே மேலே டேரெக்டாக ஹிட் ஆகும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் அந்த ரீகாயில் பேட்டர்ன். இந்த ரீகால் பேட்டர்னை இது கம்மி பண்ணணும்னா காம்பசேட்டர் கம்மி பண்ணும், ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டாக்கும் கம்மி பண்ணும். ஸோ பெஸ்ட்டான அட்டாச்மெண்ட் எது நான் M416 காம்பன்சேட்டர், ஃபோர் கிரிப் வந்து தம் கிரிப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆங்கிள் ஃபோர் கிரிப், அப்புறம் வந்து டாக்டிக்கல் ஸ்டாக். இந்த மூணு யூஸ் பண்ணிங்கன்னா ரீகால் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து நான் எல்லா ஏஆருக்கும் 2X தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஸ்கோப் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரெட்டர் பிடிக்கும்னா நீங்கள் ரெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங் ரேஞ்சுக்கு M416 நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சிங்கிளில் ஷூட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கிரிப்பில் லாங் ரேஞ்சுக்கு பெட்டரான கிரிப் எதுனா வெர்டிகல் ஃபோர் கிரிப், அப்புறம் வந்து ஹாஃப் கிரிப். ஹாஃப் கிரிப் பண்ணுற அந்த பிங்க் கலரில் ஒரு கிரிப் இருக்கும்ல, அதுதான் அந்த ஹாஃப் கிரிப். ஸோ லாங் ரேஞ்சுக்கு பெட்டர்னா ஹாஃப் கிரிப், அப்படி இல்லைன்னா வெர்டிகல் ஃபோர் கிரிப். அது போட்டு சிங்கிளில் ஷூட் பண்ணிங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு நல்லாயிருக்கும். 6X போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 4X போட்டு ஷூட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபோர் M416. இதில் பெஸ்ட்டு வந்து காம்பன்சேட்டர் போடுறது மசில் அட்டாச்மெண்ட்டில், ஓகே வந்து சப்ரஸர் போடுறது. நம்ம சொன்ன மாதிரி சப்ரஸர் போட்டிங்கன்னா இதோட ரீகால் பேட்டர்ன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதால் வந்து எனிமி மேலே ரொம்ப அதிகமாக ஹிட் ஆகாது. பட் நீங்கள் இதே கேம் டவுன் ஸ்கோப் பண்ணி ஷூட் பண்ணிங்கன்னா எல்லாமே எனிமி மேலே ஹிட் ஆகும். பட் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏம் டவுன் ஸ்கோப் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆரோ மாதிரி ஒன்று இருக்குல்ல, கிளிக் பண்ண ஏம் பண்ணணும்ல, அதுதான் அந்த ஏம் டவுன் ஸ்கோப், அதான் ஏடிஎஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து UMP9. UMP9 வந்து மிட்ரேஞ்ச் கண்ணு, மிட்ரேஞ்ச் அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு. நீங்கள் லாங் ரேஞ்சுக்காக ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா புல்லட் ட்ராப்பாக இருக்கும். ஸோ அது லாங் ரேஞ்சில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ அதோட ஹிட் டேமேஜும் கம்மி. ஸோ நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அப்புறம் மீடியம் ரேஞ்சுக்கு வந்து UMP9 யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபயர் ரேட் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா, வெக்டர் கூட வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட ஃபயர் ரேட் வந்து கம்மி. பட் இதில் நீங்கள் எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக் ட்ரா மேக் போட்டிங்கன்னா இதோட மேக் வந்து டோட்டலாக 40 வரும். பட் இதே நீங்கள் வெக்டருக்கு எக்ஸ்டெண்டட் மேக் போட்டிங்கன்னா அதோட கெப்பாசிட்டி, மேக் கெப்பாசிட்டி வந்து 25 தான் வரும். ஸோ உங்களுக்கு 40 ரவுண்ட்ஸ் இருக்கும். இதோட பெஸ்ட்டு அட்டாச்மெண்ட் என்னென்னா, சேம் காம்பன்சேட்டர் வந்து மசில் அட்டாச்மெண்ட், அதில் பெஸ்ட்டு வந்து காம்பன்சேட்டர் தான். ஃபோர் கிரிப் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் ரெண்டு போடலாம், ஒன்று வந்து தம் கிரிப், ஆங்கிள் ஃபோர் கிரிப். ரெண்டும் வந்து ஷார்ட் ரேஞ்சில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மேக் அட்டாச்மெண்ட்டில் எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக்ட்ரா தான் பெஸ்ட்டு. எக்ஸ்டெண்டட் இருந்தால் எக்ஸ்டெண்ட் போட்டுக்கோங்க, குயிக் ட்ரா இருந்தால் குயிக் ட்ரா போட்டுக்கோங்க. ஸ்கோப் வந்து அகெயின் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எந்த ஸ்கோப் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 3X வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா 3X வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து யூஸ் ஆகாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஜூம் இன் பண்ணி, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் அது ஓவராக ஜூம் இன் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதால் வந்து 3X வேஸ்ட்டு தான். முடிஞ்ச வரைக்கும் 2X அப்படி இல்லைன்னா நான் ரெட்டார்டிங் யூஸ் பண்ணுறது, நான் ஹோலோகிராஃபிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஹோலோகிராஃபிக்கு நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோலோகிராஃபிக்கில் வந்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெட்டார்ட் வந்து சின்னதாக ஒரு டாட் தான் இருக்கும், இதுவே ஹோலோகிராஃபிக்கில் ஒரு டாட் அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ உங்களால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சண்டே வந்து ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கும். அது சோலோவாக வேணுமா, அப்படிலாம் ஸ்குவாடாக வேணுமா, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா, எப்படி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்னதாக ஒரு ப்ரைஸ் மணியும் இருக்குது வின் பண்ணுறவங்களுக்கு. ஃப்ரீ டோர்னமெண்ட் தான், நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறதுமே கிடையாது. வின் பண்ணுறவங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரைஸ் மணி இருக்குது, ஒன்லி வித் ஃபைனல் வின் இருக்குது. நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 6:30 அப்புறமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.